வாழ்க்கை எப்படி இருக்குன்னு விரும்புறியா அவ்வளோதான் மேட்டர். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை என்பது உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட முடியுமே ஒழிய மற்றவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல. தேவன் அவர்கள் அவர்களுடைய அவர்கள் கடலை உலர்ந்த தரையாக மாற்ற பண்ணி ஆறுகளை கால்களினால் கடக்க பண்ணினார். இந்த உலகம் ஆறை வந்து பரிசல் போட்டு கிடக்குது, படகு போட்டு கிடக்குது, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பரிசலும் கிடையாது, படகும் இல்லை, எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, எந்த வந்து தேவையான உபகரணங்கள் இல்லாமல் வெறும் காலில் நடந்தாயலாம். நான் சொல்கிறேன், ஆப்ரேஷன் இல்லாமல் இல்லை இந்த உலகத்தில் தேவையான மெடிக்கல் சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் வச்சு இந்த உலகம் ஆத்த கிடக்குது. நீங்கள் வெறும் காலில் கிடக்க போகிறீங்க, இன்னுமே எல்லாம் கிடக்க போகிறீங்க. ஆமே நாம வந்து ஆற்றை வெறும் காலில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கிடக்கிறார்கள். வெறும் காலில் கிடக்கணும், எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமாம். இல்லை வந்து குளத்துக்கு போய் தான் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை வந்து குளத்துக்கே அங்கே அங்கே சுகமானவையெல்லாம் தலையை தோட்டிட்டு தான் சார் வெளியே வந்தாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன் தலையவே தோட்டாமல் உடம்பே ஒரே ஒரு கேள்வி கேட்டார், டூ யூ வாண்ட் கெட் வெல். கவர்மெண்ட் என்ன வேணாலும் பேசிட்டு போகுது, சட்டம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகுது, மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லுது, டாக்டர் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ஜினியர்ஸ் என்ன வேணாலும் சொல்லட்டும், அட்வொகேட்ஸ் என்ன வேணாலும் சொல்லட்டும், டூ யூ வாண்ட், நீ விரும்புறியாப்பா உன் வாழ்க்கை இப்படி இருக்கு நீ விரும்புறியா, அவ்வளோதான் மேட்டர். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை என்பது உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட முடியுமே ஒழிய மற்றவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல. தட் இஸ் வாட் த பவர் ஆஃப் யுவர் மைண்ட், பவர் ஆஃப் யுவர் இமேஜினேஷன். இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கணும் என்று கட்டளையிட வேண்டிய இடத்தில் இருக்கிறாயே ஒழிய எப்படி நடக்குமோ என்கிற இடத்துல நீங்கள் இல்லை, அதை புரிஞ்சுக்காங்க. அதனால தான் வந்து சிந்திக்காமலே மனுஷன் போகிறனால தான் 2 trillion செல்ஸ் இருக்கிற பிரெயினு பிறக்கிறப்ப வளர்ந்த பிறகு 1 trillion இருக்குது. 1 trillion உதுந்து போச்சு. எப்படி உதுந்து போகுதுன்னா அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. சேர்ந்து 1 trillion ஏதாச்சும் பயன்படுத்துவாயின்னு பார்த்தா அந்த 1 trillion ஐன்ஸ்டீனே 1/100 தான் பயன்படுத்துகிறாருன்றாங்க. சரி பரவாயில்ல, சராசரி மக்கள் 100 வந்து 1 trillionல் 10-20 பயன்படுத்துகிறாங்கன்னா கிறிஸ்தவன் அதுவும் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அவனாச்சு எப்படி வாழணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் சார் அப்படின்ட்டு லைஃப் எல்லாம் அவர் பார்த்துக்குவார்ன்ற பாசிட்டிவ் மைண்டில் நீ இருந்தீங்கன்னா உன்னை பாராட்டுறேன். எல்லாம் அவர் பார்த்துக்குவார், எதிர்மறையாக வந்தாலும் வாங்கிக்கோன்னு உட்காந்துருந்தீங்கன்னா பிரெயின் நீ கழட்டி வச்சிடலாம். இது எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்குறாரு, என்னுடைய வல்லமையை நீ எப்படிலாம் பயன்படுத்திக்க போகிற, கை தட்டுங்க.